والله لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزلا سكينة علينا وصمت الأقدام إلى قينا. بسم الله الرحمن الرحيم. கண்ணியமிக்க முமினியன்களே, இஸ்லாம் நமக்கு தந்த பண்பாடுகள், நல்லொழுக்கங்கள், உயர்ந்த நடைமுறைகளிலே வயது முதிர்ந்த பெரியவர்களை, நம்மை விட வயதில் மூத்தவர்களை மதிப்பதும் கண்ணியம் செய்வதும் மிக உயர்ந்த பண்பாடாகும். இன்றைய காலகட்டத்திலே தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்ப ரீதியான தொடர்புகளிலேயும் சமூக ரீதியான காரியங்களிலும் வயது முதிர்ந்தவர்களை கண்ணியம் செய்வது குறைந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். வயது முதிர்ந்த பெரியவர்கள் வீட்டில் இருந்தால் சுமையாக கருதுகிறாங்க பல பேர். ஆனால் அதே போல் குடும்பத்திலேயும் அவர்களை பெரும் சிரமமாக, அவர்களுக்குண்டான பணிகளை செய்வதை சிரமம் போல் கருதக்கூடிய ஒரு நிலை குடும்பத்திலேயும், சமூகத்திலும் அப்படித்தான். இந்தியாவில் வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான கட்டண சலுகை ரயிலில் இருந்துச்சு. இந்த சலுகைகளை எல்லாம் சமீபத்தில் அரசாங்கம் தடை செய்து, அரசாங்கம் சொல்லியிருக்கிறது அந்த கட்டண சலுகைகளை, முதியோர்களுக்குண்டான கட்டண சலுகைகளை நாம் ரத்து செய்த காரணத்தினாலே நாட்டுக்கு, அரசாங்கத்துக்கு 633 கோடி ரூபாய் வருஷத்துக்கு லாபம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, இதை ஒரு லாபமாக நினைக்கிறது, அதை ஒரு முதலீடாக கருதுகிறது என்றால் அப்பொழுது பெரியவர்களுக்குண்டான கண்ணியம் என்பது தனிப்பட்ட முறையிலேயும் குடும்ப ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவர்களுக்குண்டான கண்ணியம் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நமது உயிரிடம் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்தார்கள், அல் பரக்கத்து மகனாக்காம் இருக்குது. வாழ்க்கையில் உங்களுக்கு பரக்கத்து வேணுமா, இந்த பரக்கத்து இருக்கும் இடம் உங்களிலே வயது முதிர்ந்தவர்களோடுன்னு சொன்னார். வயது முதிர்ந்தவர்களிடத்தில்தான் பரக்கத்து இருக்குதுன்னு சொன்னார். இன்னும் சொல்ல போனால் வயது முதிர்ந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும், வயது முதிர்ந்தவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்கிறது. வயது முதிர்ந்தவர்களாக ஆகிவிட்டால் அல்லாஹு தஆலா இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹு என்ற அந்த சூராவை அல்லாஹ்வுடைய பிந்திய காலகட்டத்தில் தான் இறக்கி வைத்தான். அவங்களுடைய பிந்திய காலகட்டத்தில் அதில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய உத்தரவு என்னன்னு சொன்னால், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு, நாயகமே நீங்கள் அல்லாஹுவை அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள், அவனிடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வயது முதிர்ந்த பெரியவர்களிடத்தில் அல்லாஹுவை புகழ்ந்தேற்றுவதும் அவனை தஸ்பீஹ் செய்வதும் ரப்பிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வதும் மற்றவர்களை விட கூடுதலாக இருக்க வேண்டும் என்ற தாயத்தை உணர்த்துவதாக பெருமக்கள் சொல்கிறார். வயது முதிர்ந்தவர்களுக்கு நாம் கண்ணியம் செய்தால் சாதிக்குல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வேறு எந்த காரணமும் இல்லை உங்களோட வயசில் மூத்தால், உங்களை விட வயதில் மூத்தவர் என்ற காரணத்தினால் நீங்கள் கண்ணியம் செய்தால், மா அக்கரவ ஷாபுன் ஷைஹன் லி சின்னிஹி, தன்னுடைய வயது தன்னை விட மூத்தவர் என்ற காரணத்தினால் ஒரு வாலிபர், ஒரு வயோதிகருக்கு கண்ணியம் செய்தால், இல்லா கையல்லாஹு லஹு மை யுக்ரி முஹு இந்த சின்னிஹி, அல்லாஹ் இவருக்கு ரெண்டு பாக்கியத்தை தர்றான்னு சொல்லி சொல்லாங்க. ரெண்டு பாக்கியத்தை, சாதாரணமான விஷயமா அது, இரண்டு பேரும் பாக்கியம். முதலாவது என்னன்னு சொன்னால் அல்லாஹ் இவருக்கு நீண்ட ஹயாத்தை தருகிறான். இரண்டாவது இவருடைய வயது முதிர்ந்த காலத்தில் இவருக்கு கண்ணியம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். கண்ணியமானவர்களே, தில்கல் ஐயாம நுதாவிமுகா பைனன்னாஸ்ன்னு அல்லாஹ் சொல்வான். காலங்கள் என்பது சுற்றி சுழன்று வரும். இன்னைக்கு நமக்கு வந்து இளமை போல தெரியும், நமக்கு எல்லாம் வாலிப முறுக்கு போல தெரியும், ஒரு நாள் அது மாறிடும். அது வய முதிர்ந்த ஒரு வயதான அம்மா கூண் விழுந்த நிலையில் போனாங்களாம். ஒரு வாலிபன் கேலியாக கேட்டானா, பாட்டி இந்த அந்த வில்லு அம்பளை மாற்றுறாங்களே வில்லு தானே, விளைஞ்சிருக்கும் இல்லையா, இந்த வில்லு என்ன விலைன்னு கேட்டாவில்லையா, உங்களை கேலி பண்ணுறதுக்காக வேண்டி முதுகு வளைஞ்சு போய் இருக்குது, குனிஞ்சு நடக்கிறாங்கிறதுனால இந்த வில்லு என்ன விலைன்னு கேட்டான். தமிழ் விலையெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் நாள் கழிச்சு தானாக கிடச்சிரும்னு சொன்னாங்களா அந்த அம்மா. அது உஷாரான அம்மா. அதனால் காலங்கள் என்பது சுழல்வது தான். இன்றைக்கி ஒரு காலம்னா அடுத்து இன்னொரு காலம், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க இல்லையா. நாம் கண்ணியமாக நடந்துக்கிட்டா அல்லாஹ் நம்மளை கண்ணியம் செய்யக்கூடிய ஆட்களை தருவான் என்று தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
உமர் ரலி அல்லாஹ் அவர்கள் ஹஜ்ரல் அஸ்வதை ரொம்ப முண்டி அடித்து கொண்டு முத்தமிடுவதற்காக முயற்சித்த பொழுது சல்லாஹுடன் கூப்பிட்டு சொன்னாங்க, ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிடுறது சாதாரணமான ஒரு பாக்கியமா, ரப்படத்தில் முசாஃபாக செய்வதை போல என்று வருகிறது. அவ்வளவு மகத்தான பாக்கியம் உமர் ரலி அல்லாஹு தன்னை முண்டி கொண்டு அப்படி முத்துவதற்கு செல்லும் பொழுது சல்லாஹுடன் கூப்பிட்டு சொன்னாங்க, யா உமர் இன்னக்கு ரஜுலுன் கவி, நீங்கள் வலிமையான வலுவான ஆளு, லா துசாஹிம் அலல் ஹஜர், நீங்கள் ஹஜர் நஸ்வதில் இப்படி நீங்கள் நெருக்கடி கொடுக்காதீங்க, வதுல் லைஃப், அது பலகீனர்களுக்கு கஷ்டத்தை தரும், நோவினையை தரும். நீங்கள் அந்த தனிமையில் ஹஜர் நஸ்வதை முத்தமிடுறதுக்கு சிரமம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னால் ஃபஸ்தலிமு, அதை நீங்கள் முத்தமிடுங்கள். ஓ இல்லா ஃபஸ்தக்பில் ஹு ஃபஹல்லில் வ கபிர், அப்படி இல்லை நீங்கள் கையை உயர்த்தி அதை முன்னோக்கி அல்லாஹு அக்பர் என்றும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் சொன்ன போதுமானதுன்னு சொல்லி ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் பலகீனர்கள் இயலாதவர்களுடைய அந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை சொல்லி காண்பித்தார். அது மாதிரி இதனை செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய அருமை தகப்பனார் செய்தன அபு குஹாஃபா அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் இஸ்லாம் ஆனாங்க. அவங்கள ரொம்ப சிரமப்பட்டு சல்லாஹுடைய தர்பாரை கூப்பிட்டு வந்தார்கள். அப்படி கூப்பிட்டு வருவது தான் கண்ணியமும் மரியாதையும் கூட. ஆனால் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், ஹஜரத் செய்தனா சித்தீக்குல் அக்பரை பார்த்து சொன்னார்கள், ஹல் தரக்த ஷைகன் அல் தரக்த ஷைஹன் ஹத்தா ஆத்தியகு, இவ்வளோ வயது முதிர்ந்த ஆளை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டு வர்றீங்களே, சொன்னால் நான் அங்கே வந்துடுவேனேன்னு சொன்னாங்களாம். நான் நேரடியாக வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுப்பேன் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களுக்கான அந்த கண்ணியம். இன்னைக்கு உலகத்தில் பரக்கத்து வாழ்க்கையில் தேவையா? இன்னும் சொல்ல போனால் சொல்லலாம் சொன்னாங்க, அல்லாஹுடைய நுஸ்ரத்தும் ரிஸ்க்கும் உங்களுக்கு விசாலமான தேவையா? ஹல் துன் சருவுன துருசக்கூன இல்லாமல் வாழ்வாய்க்கும், உங்களில் பலகீனர்களுக்கு உதவி செய்வதை கொண்டுதான், அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருப்பதை கொண்டுதான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் விசாலமான ரிஸ்க்கும் கிடைக்கிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சமீபத்தில் கத்தரில் கால்பந்தாட்ட போட்டி நடந்துச்சு இல்லையா, பொதுவாக கால்பந்தாட்ட போட்டியில் வந்து உலகத்தில் ரொம்ப பிரபலியமானவங்க அல்லது இல்லை கெட்டிக்காரவங்க அப்படிங்கிறவங்க வந்து ஆப்பிரிக்கக்காரங்க தான். இந்த ஆப்பிரிக்கக்காரங்களுடைய ஆட்களை வைத்து மொரோக்கோக்காரங்க அவங்க நாட்டினுடைய ஆட்களுக்கு பயிற்சி கொடுத்துச்சு. அதனால் இந்த மொரோக்கோ ஒரு கட்டத்தில் ஒரு உயர்நிலையை ஒரு வெற்றியை அடைந்த நேரத்தில் மொரோக்கோக்காரங்க நினைச்சிட்டாங்கன்னா வயது முதிர்ந்து தன்னுடைய பெற்றோர்களை அழைத்து வைத்திருந்தா அழைத்து வந்திருந்தார்கள், அவங்கள நினைச்சி நாங்கள் கண்ணியப்படுத்தினாங்க, அவங்களுடைய கையை கொண்டு தன்னுடைய தலையை தலைவர் சொல்லியோ அல்லது அவங்களுக்கு கண்ணியம் செய்தோ தன்னுடைய அந்த வெற்றியை கொண்டாடினார். அப்போ அந்த ஆப்பிரிக்காவினுடைய வீரர்கள் அவங்க சொன்னாங்களாம், நாங்கள் மொரோக்கோ வாசிகளுக்கு அந்த மொரோக்கோ வீரர்களுக்கு நாங்கள் கால்பந்தாட்டத்தை கற்றுக் கொடுத்தோம், அவர்கள் எங்களுக்கு பண்பாட்டை கற்றுத்தந்தார்கள் சொன்னார். சாதாரணமாக அப்படி வெற்றி வரும் பொழுது தன்னுடைய காதலியை அப்படி இப்படி அவங்கள கட்டி பிடிச்சி கொண்டாடுறது சத்தம் போடுறது நடைமுறையில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே வயது முதிர்ந்து தன்னுடைய பெற்றோர்களுடைய ஆசையையும் துவாவையும் அதே போல் அவர்களுக்குண்டான கண்ணியத்தையும் வெளிப்படுத்தியதை பார்த்து ஆப்பிரிக்காவினுடைய வீரர்கள் சொன்னார்களா, நாங்கள் கால்பந்தாட்ட போட்டி அதை அவர்களுக்கு பயிற்சியாக கற்றுக் கொடுத்தோம், ஆனால் அவர்கள் பண்பாட்டை கண்ணியமான ஒரு நடைமுறை எங்களுக்கு அவர்கள் கற்றுத்தந்தார்கள் சொன்னார். அதனால இஸ்லாத்தை மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் போதிக்கக்கூடிய உயர்ந்த பண்பாடு பெரியவர்களுக்கு மரியாதை செய்வது, அவர்களுக்கு கண்ணியம் செய்வது, வயது என்ற காரணத்தினால் மாத்திரம், இனிமே அவங்களுடைய நல்ல அமல்களின் காரணத்தினாலோ அல்லது நம்முடைய பெற்றோர்களின் காரணத்தினாலோ அதுக்கெல்லாம் செய்யக்கூடிய அந்தஸ்துங்கிறது வேறு, அதுக்கு மென்மேலும் உயர்வும் அந்தஸ்தும் இருக்கிறது என்றால் வயது முதிர்வு என்ற காரணத்தினால் மாத்திரம் நாம் கண்ணியம் செய்தால் அல்லாஹ் நமக்கு தன்னுடைய உரத்திலிருந்து உண்டான கண்ணியத்தையும் நுஸ்ரத்தையும் விசாலமான ரிசுக்கையும் பரக்கத்தையும் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருகிறான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். அல்லாஹ் தரணும் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்திருவானா, நம்மில் வயது முதிர்ந்த பெரியவர்களை கண்ணியம் செய்யக்கூடிய உயர்ந்த பண்பாட்டை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஏற்படுத்தி அருள்வானாக. பெரியவர்கள் வயது முதிர்ந்தவருடைய பரக்கத்துகளை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நசீவையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஃபிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.